ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஒரு இன்ஸ்டா கவர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் எஃப்எஃப்டி அப்படின்றவர் வந்து இந்தமாரி வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ இதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லாம் மெட்டீரியல்ஸ் கிடைச்சதோ அதெல்லாம் வச்சு நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே அச்சடித்த மாதிரி இல்லாட்டியும் ஓரளவுக்கு பக்காவாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும், அப்புறம் சில மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். அந்த மெட்டீரியல்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டேரெக்டாக டெலிகிராம் சேனலையும் அப்லோட் பண்ணுறேன், வேணுன்றவங்க அதுலையும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு 1:1 ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருப்பேன் க்ரீன் கலரில், அந்த ஒரு பேக்ரவுண்டை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ அப்படின்றத பண்ணிக்கோங்க. பட் அதில் இருந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு மிரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒரு இதை வந்து அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பர்சன் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த பர்சனை ஆட் பண்ணணுமோ அந்த ஒரு பர்சன் வந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த ஒரு பர்சனை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஜூம்லாம் பண்ணி ஃபிட்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு இமேஜை கிளிக் பண்ணி இந்த பாட்ஸை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுங்க. நமக்கு இப்போ ரெண்டு லேயர் இருக்கும், அதில் கிளியர் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு சாலிட் கலர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த ஒரு எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்து ஒயிட்டுக்கு வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே வெளியே வந்துட்டு மூன் ட்ரான்ஸ்ஃபார் போயிட்டு லைட்டாக இந்தமாரி வந்து ஜூம் பண்ணுங்கள், அந்த பார்டர் மட்டும் லைட்டாக தெரிகிற மாதிரி, அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம், லைட்டாக வந்து ஜூம் பண்ணிட்டா போதும். ஓகே, இந்த அளவுக்கு வந்தால் பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ வெளியே வந்துட்டு பார்டர் அண்ட் ஷேடோ வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் அதில் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷன் மட்டும்தான். நான் வந்து இந்த சைஸை வந்து ஒரு 40 வந்து வச்சுக்கிறேன், அப்புறம் ஆல்ஃபா வந்து ஒரு 60 கிட்ட வந்து கொண்டு போயிடுறேன். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பேப்பர், அந்த ஒரு பேப்பர் மாதிரி ஒரு பிஎன்ஜி வந்து இருக்கும், அந்த ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணணும். அதே நான் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போயிட்டு எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பேப்பர் பிஎன்ஜி ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ரெண்டு இமேஜுக்கு கீழே வந்து கொண்டு வந்துருங்க. இப்போ அது பேக்ரவுண்டில் அப்படியே இருக்கும். பட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பிஎன்ஜியில் சைடில் வந்து லைட்டாக ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து அந்த மைக்கேல் எஃப்எஃப்டி அப்படின்ற அந்த ஒரு சேனலில் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு வந்து அந்த எக்ஸாக்டான பிஎன்ஜி வந்து கிடைக்கல, அவர்கிட்ட கேட்டும் பார்த்தேன், அவர்கிட்ட ரிப்ளையும் இல்லை. ஸோ நம்ம இருக்கிறத வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேப்பர் பிஎன்ஜி வச்சு நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து மெட்டீரியல்ஸ் இங்கே ரெண்டு பேப்பர் பிஎன்ஜி வந்து கொடுக்குறேன். ஸோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சூட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவெலாம் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, ஸோ அலைட் மோஷன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு டெஸ்ட் வந்து டைப் பண்ணணுமோ அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்து ஒயிட்டில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃபான்ஸில் போயிட்டு வியூ ஆல் ஃபான்ஸ் போயிட்டு சர்ச் கொடுத்து ஓஸ் வேர்ல்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஓஸ் வேர்ல்ட் அப்படின்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு நிறையா ஃபான்ஸ் வந்து கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓஸ் வேர்ல்ட் போல்டு இல்லைன்னா ஓஸ் வேர்ல்ட் மீடியம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓஸ் வேர்ல்ட் போல்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஃபாண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ அந்த ஃபாண்ட் நம்ம எப்படி வந்து அந்த வைப்ரண்ட் கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃபிட் பண்ணிவிட்டு வந்து நல்லா இந்தமாரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி ஜூம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மூன் ட்ரான்ஸ்ஃபார்மில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்யூ ஆப்ஷன். அதில் வந்து இந்த எஸ்க்யூ இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக இந்தமாரி வந்து குறைச்சி விட்ருங்க. ஒரு 8.2 கிட்ட வந்து -8.2 கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து கரெக்டான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், நான் வந்து இன்னொரு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த அது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுதான் வந்து அந்த ஒரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியன்ட் வந்து ஓவர்லே. ஸோ இந்த ஒரு ஓவரில் ஆட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி டெஸ்ட்டுக்கு கீழே வந்து கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அப்புறம் இந்த ஓவரில் இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப் அண்ட் மாஸ்க் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த குரூப் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க. எடிட் குரூப் போயிட்டு இந்த ஒயிட் பிஜி அந்த பிஎன்ஜி இருக்குல்ல, அதை வந்து ஃபர்ஸ்ட் மூன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரொட்டேட்டில் போயிட்டு அதை வந்து இந்தமாரி வந்து ஃபர்ஸ்ட் 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிட்டுருங்க. -180 இல்லை +180 இதை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு இந்த மூவன் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு இது வந்து அப்படியே கரெக்டாக அந்த கீழே மட்டும்தான் அந்த பிளாக் வந்து வர மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு வந்து இது வந்து ட்ராக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறங்க. ஓகேவா? இந்தமாரி வந்து வருது. ஸோ இப்போ நம்ம இதை வச்சுட்டுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹைட் இருக்கல, இந்த வித் அண்ட் ஹைட் இருக்கல, அதுக்கு போயிட்டு இந்த பின் மாதிரி நடுவில் ஒன்று இருக்கும், அதை டீசெலக்ட் பண்ணுறங்க. டீசெலக்ட் பண்ணுறேன் இந்த ஹைட்டை மட்டும் இந்தமாரி வந்து நல்லா குறைச்சி விட்டுருங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி விட்டுருங்க. ஒரு 321 கிட்ட வந்து குறைச்சி விட்டுருங்க. குறைச்சி விட்டுட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வாங்க. ட்ராக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே மட்டும் பிளாக் வருதுல, அது மட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வெளியே வந்துருங்க. ஓகேவா? இப்போ நமக்கு பக்காவாக அந்த டெஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் சில எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த குரூப் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு லாங் ஷேடோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு கலர் பிளாக்ல இருக்கட்டும், ஆல்ஃபா வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு 100% நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. 100% ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க.
ஓகே ஆல்ஃபா இன்க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைஸ் வந்து இந்தமாரி வந்து குறைச்சி விட்டுருங்க. ஸோ இது வந்து உங்களோட இஷ்டம் தான், பட் இந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணும் அந்த அளவுக்கு வச்சு. நான் வந்து ஒரு 0.015 கிட்ட வந்து வச்சுக்கிறேன். ஓகே அதுக்கப்புறம் ஆங்கிளையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேராக வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தமாரி வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 360 கிட்ட வச்சுக்கலாம் நினைக்கிறேன். 354 கிட்ட வச்சுக்கோங்க. இல்லைனா லைட்டாக மேலே தெரியுது. ஸோ 360 கிட்ட வந்து வச்சுக்கலாம். ஸோ சைஸ் வந்து 0.015, ஆங்கிள் 360, ஆல்ஃபா வந்து 100 வந்து வச்சுருங்க. ஓகேவா இதை பண்ணி முடிச்சிருக்கோம். வெளியே வந்துட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு ஷேடோ வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த ஷேடோவை வந்து லைட்டாக இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோவோட வேல்யூ 40 ஃபிக்ஸ் பண்ணுறங்க. ஆல்ஃபா வந்து இந்தமாரி வந்து ஒரு 50% வந்து கொண்டு போயிடுங்க. ரொம்ப ஷேடோவாக இருந்தால் நல்லா இருக்காது அதுக்கு தான். ஓகேவா ஸோ இந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டு அது வந்து நமக்கு பார்க்காவும் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதே வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து விட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த குரூப் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணி இந்த பாட்ஸை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நமக்கு ரெண்டாவது ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் 1 காப்பின்னு ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் அண்ட் குரூப் போயிட்டு இந்த சார்லி அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் டெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இப்போ சார்லிக்கு பதிலாக பாண்டிங் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டெஸ்ட் வந்து எஸ்ட்ராக போச்சுன்னா இந்த இமேஜ் வந்து லைட்டாக கவர் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த இமேஜ் இந்தமாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டுனா உங்களுக்கு பாண்டிங் கிரியேட் ஆகிடும். இது அப்படியே ட்ராக் பண்ணி இது கீழே வந்து கொண்டு வந்துருங்க. இது கீழே கொண்டு வந்துட்டால் ஃபுல்லாக கொண்டு வராதிங்க. அந்த சார்லிக்கு மேலே லைட்டாக வந்து அது வந்து தெரியணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பாண்டிங் வந்து லைட்டாக இந்தமாரி சைஸ் வந்து குறைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த சார்லியோட சைஸ் லைட்டாக குறைச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று கிளிக் பண்ணி இந்த சார்லி அப்படின்ற இதோட சைஸ் வந்து இந்தமாரி வந்து குறைச்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையுமே பண்ணி முடித்தோம். பார்க்க வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ஒரு இன்ஸ்டா கவர் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பிஎன்ஜி ஆட் பண்ணலாம். அங்கே மட்டும் டெஸ்ட் மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே வந்து நல்லாவே சிமிலராக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு இன்ஸ்டா கவர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம வந்து கமெண்ட்ல கேளுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.